கடந்த வாரம் சமூக வலைதளங்களில் மிகவும் சர்ச்சைக்கு உள்ளானவர் கவிஞர் வைரமுத்து. ஆண்டாளை பற்றி பேசியதற்காக அவரை பற்றி எச் ராஜா உள்ளிட்ட பிஜேபி தலைவர்கள் கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. தமிழ் படைப்பாளிகள் சார்பில் நிறைய பேர் அவருக்கு ஆதரவும் தெரிவிச்சுட்டு வராங்க. வைரமுத்து அவர்கள் அறிக்கையுமே வெளியிட்டார். தமிழை ஆண்டாள் என்ற என்னுடைய கட்டுரையில் ஆராய்ச்சியாளர்கள் மேற்கோள் காட்டிய ஒரு வரியோட ஒரு சொல் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு. இந்த கட்டுரையை தவறாமல் முழுவதும் படிக்க வேண்டும். அப்போதுதான் என்னுடைய கட்டுரை யார் மனதையும் புண்படுத்தாது எனவும் சொல்லியிருந்தார். இந்த நிலையில் நித்யானந்தாவோட ஆசிரமத்தில் உள்ள பெண் சீடர்கள் ஃபேஸ்புக்கில் கவிஞர் வைரமுத்து அவர்களை பற்றிய தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி விமர்சனம் பண்ணாங்க. இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. மீம் கிரியேட்டர்களுக்கும் நல்ல கண்டென்ட் கிடைச்சதால அவங்களும் கலாய்ச்சிட்டு வராங்க. நித்யானந்தாவோட ஆசிரமத்தில் உள்ள பெண் சீடர்களா இப்படி பேசுகிறாங்க என சமூக வலைதளங்களில் கேள்வி எழுப்புறாங்க. அதே சமயம் அந்த பெண் சீடர்களோட பழைய புகைப்படங்களும் வெளியாகி சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்கு. இந்த புகைப்படங்கள் தான் தற்போது ட்விட்டரில் ட்ரெண்டிங்கில் இருக்குன்னே சொல்லணும். இந்த வீடியோவை பற்றி உங்களோட கருத்துக்களையும் நீங்கள் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.